வணக்கம் பிரண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்த ஆண்டு கோடை காலம் பற்றி இந்திய வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஸோ அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் வரும் கோடை காலத்தில் வெப்ப அளவானது வழக்கமான அளவை விட சற்று கூடுதலாக இருக்கு என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மார்ச் மாதம் முதல் மே மாதம் வரை இந்தியாவில் பெரும்பாலான இடங்களில் வெப்பநிலையானது இயல்பான அளவை விட அதிகமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கோடைகால வெப்பநிலையானது பார்த்தீங்கன்னா மார்ச் முதல் மே மாதம் வரை இயல்பான அளவை விட அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதமே இதோட வெப்பத்தோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ மார்ச் டு மே மாதம் பார்த்தீங்கன்னா இதோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். இது குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியிருப்பதாவது, மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் இந்தியாவின் வடமேற்கு மேற்கு மத்திய பகுதிகள் மற்றும் தென்னிந்தியாவின் சில பகுதிகள் வெப்பநிலையானது வழக்கமான அளவை விட சற்று அதிகமாக இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், தில்லி, பஞ்சாப், ஹரியானா ஆகியவை வடமேற்கு மாநிலங்களாகும். மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் ஆகியவை மத்திய இந்தியாவை சேர்ந்தவை. குஜராத் மற்றும் மகாராஷ்டிரம் ஆகியவை மேற்கு இந்திய பகுதிகளில் அடங்கும். தில்லி, ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, சத்தீஸ்கர், மேற்கு உத்தரப்பிரதேசம், கிழக்கு ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்தின் ஒரு சில பகுதிகள், சத்தீஸ்கர், ஒடிசா, மேற்கு வங்கம், சௌராஷ்டிரம், குஜராத்தின் கச் பகுதி, கொங்கன், கோவா, மத்திய மகாராஷ்டிரம், விதர்பா, கர்நாடகாவின் கடலோரம் மற்றும் உள்பகுதிகள், கேரளம் ஆகியவற்றில் வழக்கமான வெப்பநிலையை விட பகல் நேரத்தில் 0.5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் உயர்ந்து காணப்படும். இந்த பகுதிகளை தவிர்த்து நாட்டின் பிற பகுதிகளில் இயல்பான வெப்பநிலையை நீடிக்கும். அதில் 0.5 டிகிரி செல்சியஸ் மற்றும் 0.5 டிகிரி செல்சியஸ் அளவுக்குள் வெப்பநிலை மாறுபடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டை விட இயல்பான அளவை விட வெப்பம் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கர்நாடகா, கேரளாவில் கூட வெப்பநிலை 0.5 டிகிரி அளவுக்கு வெப்பநிலை மாறுபடலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் இருந்தால் இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இது போன்ற புதிய அப்டேட்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.